வந்து இறை அடியில் தாழும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சுந்த வேதிரப்படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் நந்தியம் பெருமான் நந்தியம் பெருமான் பாதநகை மலர் முடிமேல் வைப்போம் திருநாடுடைய சிவமே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வேல் வேல் முருகா ஸ்ரீவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக தாந்திரிக பிராயசத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறையா பேருக்கு பயனுள்ள சில தகவல்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். நான் முந்தானத்தே இதை சொல்லியிருக்கேன், சிவலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு ஒரு அற்புத சக்தி பாயக்கூடிய அற்புதமான நாள். எப்போவுமே பகவானுடைய கருணை பூர்ணமாக இந்த பூமிக்கு உண்டு. அதிலும் இந்த விசேஷ நாளில் பார்த்துட்டேன்னா இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னைக்கு மகா சிவராத்திரி, பரமேஸ்வருடைய பூர்ண அனுகிரகம் நிறைந்த அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு வேண்டின்ட்டு நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் அவர் கூட இருப்பார், அனுகிரகம் பண்ணுவார். இன்றைக்கி கோயில்களில் பிரதோஷத்தோடு சேர்ந்து ஐந்து கால பூஜை நடக்கும். பிரதோஷ வேலை ஒன்று, ரெண்டாவது நைட்டு 9 மணிக்கு, 11 மணிக்கு 2, அடுத்தது பார்த்துட்டோம்னா நைட்டு 1 மணிக்கு, அடுத்தது 3 மணிக்கு. இப்படி சிவராத்திரி ரொம்ப விசேஷகரமாக நடக்கும். எவர் ஒருவர் பரமேஸ்வரரை வேண்டாரோ வணங்கலாலோ அவளுக்கு பூர்ணமான அனுகிரகத்தை தருவர். சிவசிவா சிவசிவான்ற நாமம் போதும், அவ்வளோ விசேஷகரமான நாமம். இந்த தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதில் ஒரு முக்கியமான கதை, எப்போவுமே வாழ்க்கையில் ரொம்ப பொறுப்பாக இருக்கணும்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. ரொம்ப பொறுப்பாக ரொம்ப கவனமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே அது பிறர் நம்மளை பார்ப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை மாற்றுமா. என்னை சோம்பேறியாக பார்க்குறியா அப்படின்னா இவர் சோம்பேறித்தனமாக இருக்காருன்னு அர்த்தம். எனக்கு மதிப்பே கொடுக்கறதில்ல, அப்போ நீ யாருக்கும் மதிப்பு கொடுக்கறதுனா மதிப்பு கொடுக்குறது. இந்த மாதிரி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை தான், மற்றவங்ககிட்ட கிடையாது. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் கீதான்னு பேர். அந்த பொண்ணு எப்போவுமே பார்த்துட்டேன்னா எதுவுமே உதாசீனமாக வச்சுப்பாள். அவள் எடுக்கிற ட்ரெஸ்ஸை அப்படியே போட்டுடுவா. அதே சமயத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் கேர்லெஸ்ஸாக இருப்பாள். அவள் அம்மா கூடவே பின்னா கூடவே இருந்துட்டு இருக்கணும். அப்போது ஒரு சமயம் அவள் காலேஜிலேருந்து பிக்னிக் போகிறா. அப்போது அவள் அம்மா சொன்னால், சரி பிக்னிக் போகிற கவனமாக போ. அப்போ அவள் சொல்கிறா, மா பிக்னிக் போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வரா, நீ வேணால் எனக்கு ஏதாவது பண்ணி குடிக்கிறியா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னால், அம்மா ஐயோ குழந்தை கேட்குதே கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு பிக்னிக் போகிற அன்னைக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டா சாம்பார் வச்சுட்டு இருக்கேன். அந்த சாம்பாரில் கீதாட்ட, கீதா இங்கே வா, நீ என்ன பண்ணுறேன்னா அம்மா கோயிலுக்கு ரொம்ப அவசரமாக போகிறேன், போய் விளக்கு போடணும், நீ சீக்கிரம் என்ன பண்ணுறேன்னா இதை கரெக்டாக கொதித்து முடித்தோடனே 5 ஸ்பூன் உப்பு மட்டும் இதில் போடுன்ட்டு போகிறான். கிளம்பி போகும்போது அதை கேட்டுருந்த பாட்டி, ஐயோ இவ தான் எப்பவுமே பொறுப்பு இல்லாமல் வேலை செய்வாளே, பொறுப்பு இல்லாமல் இருந்துன்னு இருப்பாளே, இவன் எங்கே போய் போட போகிறா, கண்டிப்பாக மறந்துடுவான்னு சொல்லிவிட்டு நேராக 5 ஸ்பூன் உப்பை பாட்டி போடுறான். தாத்தா தூரத்துலேருந்து கேட்குறார், ஐயோ கீதாவுக்கு பொறுப்பு கிடையாது, கீதா எங்கே இதை பண்ண போகிறான்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு 5 ஸ்பூன் உப்பு. அப்பா நம்ம பொண்ணை பற்றி நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு 5 ஸ்பூன் உப்பு. அதுக்கப்புறம் அன்னைக்கின்னு பாருங்கள் கீதா தவறாமல் இதை ஞாபகம் வச்சுட்டு, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை கிண்டல் பண்ணிடுவான்னு சொல்லிவிட்டு 5 ஸ்பூன் உப்பு அவளையும் சேர்த்து போடுறா. 20 ஸ்பூன் உப்பாக எடுத்து நேராக அவள் அம்மா வரா, பாக்ஸில் கட்டி கொடுக்குறா. இவள் டூரு போயிட்டு வந்தோடனே அழுதுகிட்டே வரா, ஏமா அழுதுகிட்டே வர அப்படின்னு கேட்டோடனே, எனக்கு எல்லோரும் கிண்டல் கேள்வி பண்ணி விட்டா என்னம்மா ஆச்சு அப்படின்னா, உப்பில் சாம்பார் கம்மியாக இருக்குமா அப்படின்னா, என்னம்மா சொல்கிற, ஆமாவா அவ்வளோ உப்பு இருக்குது, ஐயோ நான் என்ன 5 ஸ்பூன் உப்பு தானே போட சொன்னேன், நீ என்ன இவ்வளோ போட்டிருக்க, 4 பேர் சேர்ந்து போட்டால் அது என்னாச்சு, அவ்வளோ ஆகிடுது இல்லையா. உடனே பாட்டி சொன்னால் நான் தான் போட்டேன், தாத்தா சொன்னால் நான் தான் போட்டேன், எல்லோரும் சொல்கிறேன் நான் தான் போட்டேன் நான் தான் போட்டேன், கீதா சொன்னால் நானும் போட்டேனேன். கீதா எல்லாரோடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டினா, கீதாவுக்கு வந்து பொறுப்பு இல்லை அதனால் உப்பு போட்டோன்னு சொன்னான். அப்போதைக்கு அவள் வருத்தப்பட்டு ஒரு சனம் யோசித்து பார்த்த, பற்றியா இத்தனை நாள் நம்ம இவா முன்னாடி நடந்த விஷயந்தான்
இன்றைக்கி நமக்கு ஒரு பாடமாக இருந்திருக்கு, இன்றைக்கி வெளியில் போய் அவமானப்பட்டுட்டோம். அதனால் எப்போவுமே நம்ம சரியாக இருந்தால் பிறருடைய பார்வை நம்ம மேலே சரியாக இருக்கும்னு சொல்லி அவள் திருந்தின்டா திருத்திட்டா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளும் மாற்றிட்டோன்னா அவள் பார்வை நமக்கு சரியாக இருக்கும், அதை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாமே மாற்றத்துக்கு உண்டானதுன்னு சொல்லி இன்றைய தினம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 21/2/2020 ஸ்ரீவிகாரி வருடம், மாசி மாதம் 9ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். காலை 10:48 வரை பின்பு திருவோம். இன்றைய திதி திரையோதசி. மாலை 6:47 வரை பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30. ராகு காலம் காலை 10:30 முதல் 12. யமகண்டம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. இன்னைக்கு திருவோண விரதம். திருவோண விரதம் ரொம்ப விசேஷகரமான சந்திரனுடைய நட்சத்திரம். அதே மாதிரி இந்த திருவோண விரதம் உத்திராடம் காலையில் வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் தான் திருவோணம் வர்றது. உத்திராடம் சூரிய பகவானுடையது, திருவோணம் சந்திர பகவானுடையது. வித்தா பிறை சூடின்னு சொல்லுவா சந்திர பகவான். பார்த்துட்டேன்னா பரமேஸ்வருடைய ஜடாமுடியிலேயே இருக்கார் பிறை. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா சூரிய பகவான் அவருடைய நெற்றி கண்ணாக இருப்பார், தலைக்கு பின்னாடியும் இருந்து அனுகிரகம் பண்ணுவார். ஆக சூரியனையும் சந்திரனையும் ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி மகேஸ்வரனுக்கு பரமேஸ்வரனுக்கு உண்டு. இன்றைய தினம் மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி வீட்டில் எப்படி அனுஷ்டிக்கிறது நிறையா பேர் கேட்பா. வீட்டில் வந்து ஒவ்வொரு வேளையும் இன்றைக்கி பழவர்க்கத்தை நைவேத்தியம் பண்ணுறது, கரும்பு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்போவே நான் சொன்ன மாதிரி வீட்டில் சிவலிங்கம் வச்சுருந்தேன்னா பால் சுத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு நெய் வாங்கி வச்சுக்கோங்க, பன்னீர் வாங்கி வச்சுக்கோங்க. அபிஷேக பொருட்களை ஏற்பாடு பண்ணி வச்சு ஒவ்வொரு காலத்துக்கும் கிண்ணத்தில் தனியாக அபிஷேகம் பண்ணி பரமேஸ்வருடைய அபிஷேகம் முடிஞ்சோன்னா அலங்காரம் பண்ணி வீட்லேயே பண்ணலாம். நல்லா தபஸ் பண்ணலாம், சங்கீதம் கேட்கலாம், சிவநாமத்தை ஜபிக்கலாம், தியானம் பண்ணலாம். இன்றைய தினம் மகா சிவராத்திரி பிரதோஷம். இப்படி அற்புதமான நாள் கூட சேர்ந்து வெள்ளிக்கிழமையும் வந்துடுத்து. வெள்ளிக்கிழமை அம்பாளுக்குரியது. அப்போ சிவசக்தி ஸ்வரு உமாமகேஸ்வருடைய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டுன்னு சொல்லி உமாமகேஸ்வருடைய அனுகிரகம் இருந்தால் போதும், எல்லா காரியங்களும் வெற்றி அடையும்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்பு விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து இன்றைய தினத்தில் உங்கள் ராசி பலன் நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்கணும். மேஷராசி என்பவர்களுக்கு வரவுகள் உண்டு, குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கடன் தீரணும்ப்பா, பிரச்சனைகள் போகணும் அப்படின்னு நினச்சவாளுக்கு கடன் தீரும், பிரச்சனை போகும். அரியர் எக்ஸாமினேஷனுக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவா அந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிடுவேன், ஜெயிப்பேன், அம்மா அப்பா முன்னாடி நின்று காமிப்பேள், சந்தோஷப்படுவேள், அம்மா அப்பா சந்தோஷப்படுற அளவுக்கு நடந்துப்பேள். மேஷராசி என்பர்கள் சின்ன சின்ன பொருட்கள் எடுத்து வைக்கும்போது கவனம் என்பது தேவை. யாராவது பேசினானு எதையாவது நினைச்சு சங்கடப்படாதீங்க, அது கவலையே இல்லாத ஒரு விஷயமா மனசில் நினச்சிக்கோங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. இன்றைய தின வழிபாடு மேஷராசி என்பர்கள். ரிஷபராசி நேயர்களே, தாமதமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேள், ஒவ்வொரு விஷயமும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதில் சில நல்ல காரியங்களும் போகும். கவனம் என்பது தேவை. தொழில் ரீதியாக அப்புறம் பார்த்துக்கலான்னு எதிர்பார்க்குற சமயம் வராதனால கவனம் என்பது தேவை. ஆனாலும் ரிஷபராசி என்பவர்கள் உழைப்பு கேட்ட ஊதியங்கள் உண்டு, விடாமுயற்சி வெற்றியை தரும். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மனசில் 2 சஞ்சலங்கள் இருந்தால் எடுக்காதீங்க, ஒரு நாள் கழித்து எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் ஒரு தீர்க்கமான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணாலும் சிந்தனைகளுக்கு ரொம்ப வலுவூட்டக்கூடிய தினம் இன்றைய தினம். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய இடம் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். பேசாதவா உங்ககிட்ட வந்து பேசுவா. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, அப்பப்போ வரவுகள் உண்டு, அதுக்கு தகுந்தாப்புல செலவுகளும் கூடிவரும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமைகள் ஒரு கம்பெனியில் சிஇஓவா டைரக்டராக முக்கிய பொறுப்புகள் இருந்தவா நல்ல முன்னேற்றம். மேல் அதிகாரின் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும், அரசாங்கத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். எதிர்த்துண்டு எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க, எதிர்ப்புகளை வளர்த்துக்காதீங்க. விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. சொந்த பந்தத்துக்குள்ளே அன்னோன்யமாக பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் திருப்பி மனசை விட்டு பேசி ஒன்றாக கூடக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. எதிர்காலத்தில் வரக்கூடிய சில முக்கியமான காரியங்கள்லாம் பற்றி சிந்திப்பல் ரொம்ப வெல்விஷராக இருந்துட்டால்கிட்ட மட்டும் குடும்ப விஷயத்தை பகிர்ந்துப்பேல். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி அன்பர்கள். கடகராசி நேயர்கள்,
அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்கு நான் நல்ல நாள் ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திப்பேன், சொந்த பந்தங்களை சந்திப்பேன், விடாமுயற்சி வெற்றி தரக்கூடிய நல்ல நாள், சில யதார்த்த விஷயத்தை பற்றி சிந்திப்பேன், வாழ்க்கையில் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாலும் அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்போ தான் மதிப்பு மரியாதை பெருகுங்கிற ஒரு சிந்தனை இருக்குது, புதிய தொழிலுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள், குரு வழிபாடு மன நிம்மதியும் நிஷ்டையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி தூரத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் அஸ்ட்ராலஜர் சொல்லி போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கடகராசி என்பர்கள் வெளிநாடு வெளியூர் செல்வது பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, அப்பப்போ அசதிகள் இருந்துருக்கும், சில விஷயங்கள்ல நம்ம உழைச்சி உழைச்சி சரி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கு, தப்பே கிடையாது. தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, மீடியா துறையில் இருக்கிறவா, ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு, வேலைவாய்ப்பு உயர்வு தரும். சில நேரங்களில் மன சங்கடத்தோடு சரி பேசாமல் இந்த ஊர்லேருந்து நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாங்கிற ஒரு எண்ணம் அப்பப்போ தோணும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறும். சில பண கஷ்டம் இருக்கிறவாளுக்கு கஷ்டங்கள் போகும், சாமில் வச்சுட்டு இருக்கிறோம் ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக லாஜிஸ்டிக் சம்மந்தமாக வச்சுருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வர வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு வெற்றி உண்டு, பல காரியங்களில் திருப்தியான செயல்பாடுகள் கூடி வரும், நண்பர்கள் மூலமாக ஒரு புதிய அறிமுகம், அந்த அறிமுகத்தின் மூலமாக புதிய வேலை, அந்த வேலையில் பல காரியத்தை சாதிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்சதை விட நல்ல நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் தேறி வரக்கூடிய தினம். இன்றைய தினத்தில் யாருக்கேனும் மன கஷ்டமாகுமோ கஷ்டமாகுமோன்னு யோசிச்சுட்டு பேசாமல் இருந்த விஷயம்லாம் டப்புன்னு போட்டு உடச்சுடுவேன், இப்போ உடச்சாதான் தெரியாவா, முன்னாடி பேசினாதான் தெரியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசிடுவேன். நீங்கள் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு இடமாற்றம் உண்டு. கன்னிராசி என்பர்கள் ஃபினான்ஷியலாக பர்சனல் லோன் எதிர்பார்த்தவா, ஹோம் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு பண வரவுகள் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. துளாராசி என்பர்களே, சில விஷேஷங்கள் நடந்தது, சில விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா அதில் 1000 பேர் 1000 விஷயத்தை பேசுவோம். இப்படி பார்க்குறவாள்லாம் பார்க்குற விதத்தில் சொல்லுவோம், அதனால் நீங்கள் அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஆனால் உங்கள் மனசுக்கு ஒரே விதமான குறிக்கோள் எடுத்து பண்ணலன்னா வெற்றிகள் உண்டு. சினிமா வாய்ப்பு தேடுறவாளுக்கு லாபங்கள் உண்டு, நினச்ச காரியங்கள் வெற்றி அடையும், புதிய தொழில் லாபத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமையின் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் இந்திர வழிபாடு, ரிஷி வழிபாடு, சித்திரகள் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நன்மைகள் கூடக்கூடிய நல்ல நாள், நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும், கார்மெண்ட் சம்மந்தமாக, நூல் சம்மந்தமாக, பஞ்சு சம்மந்தமாக, கறி சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். கடன் சுமைகள் தீரும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, மதிப்பு மரியாதை பெருகும், முன்கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் எடுத்த முடிவுகள் லாபகரமான முடிவுகளாக மாறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, விருச்சிகராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. தனுர்ராசி என்பர்களே, ஆர்வமாக ஒவ்வொரு காரியத்தில் செயல்படக்கூடிய அற்புதமான நாள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், எல்லா காரியங்கள்லேயும் வெற்றிகரமாக யோசிப்பேன், இது நடந்தால் சௌக்கியம், இது நடந்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும், அது அப்படியே நடக்கும். கோயில் கட்டின்னு இருக்கிறவா, தியான மண்டபம் கட்டின்னு இருக்கிறவா, கல்யாண மண்டபம் கட்டணும்னு வச்சுருக்கவா, பெட்ரோல் பங்க் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் லாபங்கள் கூடி வரும். நிறையா இனி எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்கள் குழந்தைகளுக்கு உண்டான வெற்றி பாதைகளை நிர்ணயிக்கும். தனுர்ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் ஆர்வங்கள் கூடி வரும், சில விஷயங்கள் நீங்கள் மேலே உயரும்போது கீழே காலை பிடிச்சி வலிக்கிறதுக்கு நிறையா பேர் பார்ப்பா, இருந்தாலும் நான் ஜெயிச்சு போவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, தனுர்ராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகர ராசி நேயர்களே, போட்டி போட்டு பல காரியத்தை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள், எஸ் நோ நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு யோசிப்பேன், யாருடைய கேரக்டர் எப்படிப்பட்டதுன்றது புரிஞ்சிடும். கோயிலுக்காக நிறைய காரியங்கள் எடுத்து பண்ணுவேன், பயபக்தியோடு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன், மனசில் கவலை இருந்தாலே தூக்கம் வராது,
உடல் உபாதைகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி உடல் பயிற்சியில் ஈடுபட்டு யோகாவில் ஈடுபட்டு தியானத்தில் பட்டு ஜெயித்து காமிப்பேங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே செயல்படும். டெய்லரிங் சம்மந்தமாக டியூஷன் சென்டர் வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறோம், காலேஜ் வச்சுருக்கிறோம், ஸ்கூல் வச்சுருக்கிறோம், அருமையான பலன்கள் உண்டு. ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் கைகூடும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பலவர்ணம் என்ற வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு மகரராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. கும்பராசி நேயர்கள், அமைதியாக யோசிச்சு பல காரியத்தை சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய ஆலய வழிபாடு வெற்றியை தரும். இன்னைக்கு சிவ வழிபாட்டில் ரொம்ப மூழ்கி இருப்பேன். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது தெய்வத்திட்ட கேட்டு எடுக்கிற மாதிரி இன்றைக்கி நிறையா முடிவுகள் தெய்வத்திட்ட கேட்டு எடுப்பேன். நிறையா விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக நடக்கும். நிறையா விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயம், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பல பேர்த்துக்கு பாதகம் மாதிரி தெரியும், ஆனால் சாதகமாக வரும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல அமோகமான வெற்றி உண்டு. நண்பர்கள் கூட சில விஷயம் பகிர்ந்து கொள்ளும்போது ரகசியத்தை பகிர்ந்துக்கிறது தவறு. சில பேர் இங்கேயும் பேசி அங்கேயும் பேசுவாள். கவனம் என்பது தேவை. கும்பராசி என்பர்களுக்கு செல்வ செழிப்பு கூடி வரும், மரியாதைகள் புகழ் அந்தஸ்து வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு, வெற்றி தரக்கூடிய வழிபாடு. மீனராசி என்பர்கள் உயர்வான சிந்தனைகள் இந்த தினத்தில் நிறைய யோசிப்பேன். அதை பண்ணும், அதை பண்ணும், அதை பண்ணும், அதை பண்ணும், எல்லா காரியங்களும் சக்ஸஸ் பண்ணுவேன், ஜெயிப்பேன், சம்பாதிப்பேன், 4 பேருக்கு உதவி பண்ணுவேன். அதே மாதிரி நிறையா காரியங்களில் தைரியத்தோடு செயல்பட பிறர் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயங்களும் உண்டு. ரொம்ப பிரியமானவர்களே, அன்பானவர்களே சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். மனதில் இஷ்டமான ஒரு விஷயத்தை எடுத்து செய்வேன். இஷ்டமான நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ரொம்ப தூர பிரயாணம் இன்றைக்கி மன நிம்மதியும் கொடுக்கும். அதேமாதிரி தியானம் யோகா போன்ற விஷயங்கள் ஆனால் தெளிவை கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பைரவர் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடும் மீனராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயச்சித்தம் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மனிதர் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருக்கேன், நான் கடை வச்சுருக்கேன், வியாபாரம் பண்ணுறேன், எனக்கு வியாபாரம் நல்லா பெருகணும், வியாபாரம் பெருக ஐஸ்வர்யம் கிடைக்க செல்வ செழிப்பு உண்டாக ஒரு அற்புதமான மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. வியாபார ஸ்தலங்கள் வச்சுன்னு இருக்கிறவா இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் வியாபார ஸ்தலத்தில் 2 நெய் தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்றிண்டு இந்திரனை மனசில் நினச்சிக்கணும். இந்திரனை மனசில் நினச்சிட்டு ஐராவதசி சயந்தாய நமக, ஐராவதசி சயந்தாய நமக, ஐராவதசி சயந்தாய நமக, ஐராவதசி சயந்தாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 16 ஜபித்துக்கணும். நல்ல வியாபாரம் நடக்கணும். இந்திரன் வந்து என்னோடய வியாபாரஸ்தலங்களில் எல்லா பொருளையும் அவர் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருன்னு வேண்டிக்க வேண்டியதுதான். இந்த மந்திரத்தை சொல்லிங்க 16 காலையில் சாயந்தரம் சொல்லிக்கலாம். ரொம்ப விசேஷம், காலையில் 16 சாயந்தரம் 16 சொல்லிக்கலாம். இன்னும் ரொம்ப விசேஷமானது, இந்த மந்திரத்தை ஜபிச்சுண்டு நல்ல வியாபாரம் ஆன மாதிரி நினைச்சல் அப்படின்னு சொன்னாலே இந்த காரிய வெற்றி ஆகும்னு சொல்லி இன்றைய தினத்தில் இந்திர ஜபத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இந்திர ஜபம் வியாபாரத்தை பெருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கணும். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்தின் டாக்டர் மகேஷ். வேல் வேல் முருகா ஜிவேல் முருகனுக்கரகரோ என்னாடுடைய சிவமே போற்று, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.